வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பச்சையம்மன், அதுக்கப்புறமா கொடியுடையம்மன், உடனாய மாசிலாமணீஸ்வரர், அதுக்கப்புறமா நீலம்மையார் ஜீவசமாதி, இப்படி தொடர்ந்து 3 நாட்களாக திருமுல்லைவாயில் தான் நம்ம இருக்கோம். அந்த வகையில 4வது நாளான இன்றும் திருமுல்லைவாயில் தான். இன்னைக்கு திருமுல்லைவாயில் நிறைவு பகுதின்னு சொல்லலாம். மாசிலாமணி சித்தருங்கிற ஒரு மிகப்பெரிய மகானோட ஜீவசமாதியை பத்தி பார்க்க போறோம். 105 ஆண்டுகள் வரை பூத உடலோடு வாழ்ந்தவர். இவர் அவதாரம் பண்ணதும் இதே பருத்திப்பட்டுங்கிற திருமுல்லைவாயில் தான். இவர் ஜீவசமாதியானதும் இதே திருமுல்லைவாயில் தான். கார்த்திகை மாதம் பரணி நட்சத்திரத்திலே மாசிலாமணி சித்தர் ஜீவசமாதி அடைஞ்சார். நீலம்மையார் ஜீவசமாதி அடைஞ்சது இதே கார்த்திகை மாசம், மிருகசீர்ஷ நட்சத்திரம். மாசிலாமணி சித்தர் மிலிட்டரி மேனா முதல்ல இருந்தார். இந்த ஜெனரல் கரியப்பாங்கிற நேம நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ரொம்ப ஃபேமஸான ஜெனரல், ரொம்ப ஸ்ட்ரிக்ட், அதே சமயத்துல நல்ல மனிதர் அவர். இந்த கடமை டியூட்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறவர் அவர். அவருக்கு வேண்டியது என்னன்னா, டியூட்டில எல்லாரும் கரெக்டா இருக்கணும், மத்தபடி சல்யூட் அடி அடிக்காம போ, எனக்கு மரியாதை கொடுக்காம போ, அதெல்லாம் கவலை இல்லை. அவங்க அவங்க வேலையை ஒழுங்கா பண்ணணும். அந்த கடமையிலேந்து யாராவது தவறுறாங்க அவரோட டீம்ல இருக்கிறவங்கன்னா பயங்கரமான கோபம் வந்துடும் கரியப்பாக்கு. அந்த மாதிரி மாசிலாமணி சித்தர் முதல்ல ஆர்மியில இருந்தார். அந்த கரியப்பாவுடைய டீம்ல தான் கரியப்பா கீழே மாசிலாமணி சித்தர் இருந்தார். ஒரு நாள் அவர் வேலையில மும்முரமா இருந்தார். அந்த நேரத்துல கரியப்பா வந்தப்போ சீனியர் ஆபீசர் முன்னாடி இருக்கிறது கூட தெரியல. காரணம், அப்ப மாசிலாமணி சித்தர் இருந்த சிச்சுவேஷன்ங்கிறது அத்தகைய ஒரு பதட்டமான சூழ்நிலை. அதனால கடமையில மும்முரமா இருந்ததுனால சீனியர் ஆபீசர் வந்ததை கூட கவனிக்கல, ஜெனரலுக்கு சல்யூட் பண்ணல. ஆக்சுவலி ஆர்மியில இதெல்லாம் ஒரு பெரிய மிஸ்டேக்கா எடுத்துட்டு இதுக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுத்த சில ஆர்மி ஆபீசர்ஸ் கூட இருக்காங்க. எல்லாரையும் அப்படி சொல்ல முடியாது, ஒரு சில பேர். ஆனா கரியப்பாக்கு மாசிலாமணி சித்தருடைய அந்த அப்ரோச் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்ப அவர் சித்தர் கிடையாது, ஆர்மி மேன் தானே. சோ இப்போதைக்கு நம்ம மாசிலாமணினே மைண்ட்ல வச்சுப்போம். அதுக்கப்புறமா ஃப்ரீ ஆன உடனே கரியப்பாவை பார்த்தாரு மாசிலாமணி. சீனியர் ஆபீசருக்கு சல்யூட் எல்லாம் அடிச்சார், மரியாதை எல்லாம் செலுத்தினார். உடனே கரியப்பா சொன்னார், நீ வேலை கடமைன்னு இருக்கிறப்போ அந்த டார்கெட்டை டிஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரி, டிஸ்டர்ப் பண்ற மாதிரி எது வந்தாலும் நீ கேர் பண்ண மாட்டேங்கிற. கனியின் நுனியிலே கனியின் காம்பு தெரிகிறது குருதேவான அர்ஜுனன் சொன்ன மாதிரி நீ இருக்க. என்னுடைய ஸ்டூடெண்ட் இப்படி இருக்கிறது எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா அப்படின்னு கரியப்பா சொன்னார். மகாபாரத்துல ஒரு கதை வரும், துரியோதனன் மாதிரியான பல பேர் வந்து வில் வித்தை போட்டிக்காக வந்தாங்க. இப்ப துரோணாச்சாரியார் எல்லார் கையிலையும் வில்லு அம்ப கொடுத்த, எழுத்தாப்புல மாமரம் இருந்தது, கரெக்டா அம்பு எடுத்து அந்த மாங்காயோட நுனி இருக்குல்ல, மாங்கா மாம்பழத்துடைய அந்த நுனி காம்பு, அதை மட்டும் குறிப்பாத்த அடிக்கணும், வேற எங்கேயும் டிஸ்ட்ராக்ஷன் போக கூடாது. துரியோதனன் மாதிரியானவங்க கிட்ட எல்லாம் கேட்டவுடனே 100 கௌரவர்கள், அதை தவிர்த்து பல ஸ்டூடெண்ட்ஸ் கௌரவர்கள் பாண்டவர்களை தவிர்த்து துரோணாச்சாரியா இருக்கு. அப்ப ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மரத்துல இலை தெரியுது, அந்த மரத்துல ஒரு கிளி இருக்கு அது தெரியுது, அந்த மரத்துல பூத்து குடுங்குற பூக்கள் தெரியுது, அந்த மரத்துக்கு மேல இப்ப ஒரு காக்கா பறக்கிறது அது தெரியுது, மரத்துக்கு கீழே ஏதோ ஒரு பூனை வந்து ஒண்ணு பண்ணிட்டு இருக்கு அது தெரியுது. இப்படி ஆளாளுக்கு ஒவ்வொரு விஷயத்த சொன்னாங்க. எல்லாத்தையும் துரோணர் பொறுமையா கேட்டிருந்தார். அர்ஜுனனை பார்த்து உனக்கு என்ன தெரியறது அப்படின்னு கேட்ட. கனியின் நுனியிலே கனியின் காம்பு தெரிகிறது குருதேவான்னு அர்ஜுனன் சொன்னான். உடனே துரோணாச்சாரியாருக்கு அப்படியே சந்தோஷம், 1000 வாட்ஸ் லைட் மாதிரி அவரோட முகம் பிரகாசித்தது. சபாஷ், அடிடா விஜயா அப்படின்னு. உடனே அர்ஜுனன் அம்ப எடுத்தான், அந்த காம்போட நுனிய குறிப்பாத்தான், மாம்பழம் கீழே விழுந்தது. அந்த அர்ஜுனனுக்கு அந்த வில்வித்தை போட்டி நேரத்துல வேற எதுவுமே கண்ணுக்கு தெரியல, மரத்துல உட்கார்ந்து இருக்கிற கிளி தெரியல, மரத்துக்கு மேல பறந்த காக்கா தெரியல, மரத்துக்கு கீழே வந்த பூனை தெரியல, அந்த பூனை என்ன பண்ணித்துன்னு தெரியல, அதை பத்தி எல்லாம் அவன் கேரே பண்ணல. அந்த மாங்காயோட மாம்பழத்தோட நுனிய மட்டும் அர்ஜுனன் குறிப்பாத்தான். அந்த மாதிரி நீ கடமையில இருக்க ரொம்ப டிசிப்ளினோட கட்டுப்பாடோட உன்னோட இந்த அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கரியப்பா வந்து மாசிலாமணிய பாராட்டினார். இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. யூஸ்வலாவே இந்த ஆர்மி லைன்ல இருக்கிறவங்களுக்கு காளி உபாசனை அனுமார் உபாசனை அப்படிங்கிறது பொதுவா இருக்கும், மிலிட்டரி ஹிந்து மிலிட்டரிஸ்க்கு எல்லாம். ஏன்னா அவங்க எல்லாம் வந்து காவல் காக்கக்கூடிய தெய்வங்கள், நம்மள பல பிரச்சனைகள் ஆபத்துல இருந்து காக்கக்கூடிய தெய்வங்கள் அப்படிங்கறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இதுல நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு இருக்காது. இந்த இந்தோ சைனா வார், இந்தோ பாக் வார் வந்த டயத்துல எல்லாம் காஞ்சி மகாபெரியவர் பல லட்சம் அனுமான் சாலிசா காப்பிய பிரிண்ட் பண்ணி அதை ஆர்மிக்கு வந்து ஃப்ரீயா டிஸ்ட்ரிபியூட் பண்ணார். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கு. ஏன் இன்ஃபேக்ட் சொல்ல போனா ராஜஸ்தான்ல ஜெய்சல்மர்னு ஒரு இடம் இருக்கு,
அந்த ஜெய்சல்மர் இந்தியா பாகிஸ்தான் பார்டர்ல ஒரு காளி கோவில். பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் பல தடவை சண்டைகள் நடந்திருக்கு. 1970-71 அந்த டைத்துல எல்லாம் அந்த ஜெய்சல்மர் பார்டர் கேப்சர் பண்ணி அது மூலமா இந்தியால பெரிய நாச வேலைகளை பண்றதுக்கு பாக் ஆர்மி நினைச்ச நேரத்துல, அப்ப இந்த காளி கோவிலை நோக்கி பல நூறு குண்டுகள் சீறி பாய்ந்தது பாக் ராணுவத்துடைய குண்டுகள். எல்லாம் செயலிழந்து போச்சு. அவங்களோட பீரங்கியிலேருந்து ஆரம்பிச்ச பல விஷயங்கள், அந்த செயலிழந்த 300-க்கும் மேற்பட்ட குண்டுகளை இன்னைக்கு அந்த காளி கோவில் தன்னோத் மாதான்னு பேரு, அந்த தன்னோத் மாதா டெம்பிள் மியூசியத்துல வச்சிருக்காங்க. அதெல்லாம் இன்று காட்சிப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அந்த மாதிரி ஒரு தடவை ரெண்டு தடவை இல்ல, தொடர்ந்து மூணு தடவை அப்படி நடந்திருக்கு. அந்த இடத்துல இருக்கிற அந்த காளிக்கு அப்படி ஒரு பவர். இந்த மாதிரிலாம் பல அதிசயங்கள் வந்து நம்முடைய இந்து மதத்துல நடந்திருக்கு, நடந்துட்டு இருக்கு. அந்த வகையில மாசிலாமணி சித்தர் ஆர்மியில இருந்த அந்த நேரத்துல அப்பவே அவர் தீவிர அனுமார் உபாசகரா இருந்தார். அனுமாருடைய சக்தி மூலமா அவருக்கு சில அனுபவங்கள் எல்லாம் கிடைச்சது. ஒரு கட்டத்துல அவர் ரொம்ப சின்ன வயசுல இருந்தே ஆர்மில இருந்து வெளியில வந்த, நம்ம நாட்டுக்காக எவ்வளவு பண்ணமோ அதை ஓரளவு பல விஷயங்களை ரிஸ்க் எடுத்து பண்ணிட்டோம், இனிமே ஆன்மீகத்துக்காகவும் கொஞ்சம் பண்ணணும்னு இந்த தியானம் தவம் அதுலாம் ரொம்ப டீப்பா போக ஆரம்பிச்சார். இப்படியே நாட்கள் வந்து உருண்டோடியது. ஒரு நாள் 1995 கார்த்திகை மாதம் பரணி நட்சத்திரம், மாசிலாமணி சித்தர் நான் ஜீவசமாதி ஆப்போறேன் அப்படிங்கறது. எல்லா மகான்களுமே ஜீவசமாதியோ விதேக முக்தியோ அதை அடையறதுக்கு ஒரு 7 நாள் முன்னாடியாவது அட்லீஸ்ட் சொல்லிடுவாங்க தன்னோட சீடர்கள் சுத்தி இருக்கிறவங்களுக்கு எல்லாம். அந்த மாதிரி மாசிலாமணி சித்தரும் அறிவிச்ச ஒரு 35 பேர் இருந்தாங்க சுத்தியூர. சுவாமிகள் சமாதியா போறாருங்கிற அந்த வருத்தம் எல்லாருக்கும் இருந்தாலும் 105 வயசு வரைக்கும் அவர் பூத உடலோடு நம்மோடு வாழ்ந்திருக்காரு அப்படிங்கறதே பெருமை. இன்னொன்னு இந்த மகான்களுக்கு எல்லாம் இறப்புங்கிறது கிடையாது. சமாதி ஆனதுக்கு அப்புறம் கூட அவங்க நினைச்சா விருப்பப்பட்டா சமாதியில இருந்து உடம்போட வெளியில வரலாம், மத்தவங்களோட பேசலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அந்த இதெல்லாம் சித்தர்களுக்கு உண்டு. சோ இந்த தாத்தாவோட, மாசிலாமணி தாத்தாவோட நம்ம நினைச்சா எப்ப வேணாலும் பேச முடியும், பழக முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை சந்தோஷம் ஒரு பக்கமும், அவர் சமாதியா போறாருங்கிற அந்த வருத்தமும், ரெண்டும் ஒரு சேர அவரை சுத்தி இருந்த ஒரு 35 பேர் இருந்தாங்க. இப்ப மாசிலாமணி சித்தர் சமாதியாரத்துக்கு முன்னாடி சில விஷயங்கள் சொன்னார். இப்ப உலகம் எப்படி போயிட்டு இருக்குன்னா, நாடு காடாவும் காடு நாடாவும் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு. காடுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு ஊறாருது அந்த மாதிரியான விஷயம். பட் இப்போ காடுகளுடைய பரப்பளவு ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு ரீசெண்டா சில வருஷம், அது வேற விஷயம். ஆனா சுவாமிகள் சொன்னதுடைய அர்த்தம் இன்னொன்னு, அதாவது நாட்டுல இருக்கிற மனிதர்கள் பல பேர் காட்டுல இருக்கிற மிருகம் மாதிரி மாறிட்டு இருக்காங்க. இன்னைக்கு 1.5-2 வயசு பெண் குழந்தைக்கு கூட பாதுகாப்பு இல்லைங்கிற மாதிரியான சூழ்நிலை. எவ்வளவு விஷயங்கள் நம்ம பேப்பர்ல பாக்குறோம், டிவியில பாக்குறோம். இன்னொரு பக்கம் பெண்கள்னாலே கண்ணியத்தோடு இருப்பார்கள் அப்படிங்கிற அந்த காலம் போய் சில விதிவிலக்குகள் பெண்கள்லயும் எல்லை மீறுறவங்களும் ஒரு பக்கம் இருக்காங்க. ஆணோ பெண்ணோ ரெண்டு சைட்லயும் இப்ப வந்து தப்பு பண்றவங்க, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போறவங்க அப்படிங்கிறது ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. ஆனா காட்டுல இருக்கிற மிருகங்கள், கொடிய மிருகங்கள்னு சொல்லப்படுற சிங்கம் புலி கூட மனுஷங்களோட டீசென்டா இருக்கிறத பாக்குறோம். இப்படி மிருகங்களுக்கு கூட நீதி நியாயம் நேர்மை கருணைங்கிறது இருக்கு. ஆனா அந்த மிருகங்களுக்கு இருக்கக்கூடிய கருணை கூட இல்லாம இன்னைக்கு நிறைய மனிதர்கள் மாறிட்டு இருக்காங்க, வாழ்ந்துட்டு இருக்காங்க. அததான் பூடகமா அவர் சொன்னார், நாடு காடாவும் காடு நாடாவும் ஆயிட்டு இருக்கு. இது மாறணும்னா எல்லாருக்குள்ளயும் ஆன்மீக உணர்வு அப்படிங்கிறது வரணும். அடிப்படை ஒழுக்கம் அவசியம். அந்த அடிப்படை ஒழுக்கம் இல்லாத ஆன்மீகம் குப்பைக்கு சமானம், அதை விட கேவலம். நீ என்னதான் கோவில் கோவிலா சுத்தினாலும், நிறைய தான தர்மம் எல்லாம் பண்ணாலும், ஒன்ன உன்னால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல, செல்ஃப் கண்ட்ரோல் சுய கட்டுப்பாடு உனக்கு இல்ல அப்படின்னா நீ ஆன்மீகவாதியா இருக்கிறதுல பயனே கிடையாது அப்படிங்கறதுதான் மாசிலாமணி சித்தர் மக்களுக்கு சொன்ன மெசேஜ். கடைசி வரைக்கும் அவர் பிரம்மச்சாரியா இருந்தார், நைஷ்டிக பிரம்மச்சாரியா இருந்தார். எந்த பெண்ணையும் ஏறெடுத்து பார்த்தது கிடையாது மாசிலாமணி சித்தர். உண்மையான அனுமார் உபாசகர் அவர், ஒரு பெரிய மகான். அவர் ஜீவசமாதியாரப்ப என்ன பண்ணார், ஒரு ரோஜா பூ எடுத்து தன் நெஞ்சில கொஞ்சம் தடவினார். தடவிட்டு அதே ரோஜா பூவை தன்னோட உச்சந்தலையில வச்சு அப்படியே சிரிச்சார். சிரிச்சுட்டு அப்படியே சில நிமிடங்கள்ல ஜீவசமாதி ஆயிட்டார், ஃப்ரீஸ் ஆயிட்டார். அப்புறமா அவருக்கு பண்ண வேண்டிய மரியாதைகள் எல்லாம் பண்ணாங்க. அவர் ஜீவசமாதியை அடைஞ்சு 5-6 வருஷங்கள் கழிச்சு கூட நிறைய பேர் இங்க வந்து வழிபட்டு பல விஷயங்கள் நடந்திருக்கு. உடம்புல இருக்கக்கூடிய சில மோசமான நோய்கள் சரியானதுல இருந்து ஆரம்பிச்சு தொழில் தடைகள் விலகியது, அதுக்கப்புறமா அந்த திருமணம், குழந்தை, இன்னும் இந்த மாதிரி பல விஷயங்கள். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. இவரோட ஜீவசமாதிக்கு எப்படி வரணும்னா,
இந்த திருமலைவாயில் சிவன் கோவில்ல இருந்து நீங்க அப்படியே மெயின் ரோடுக்கு வரணும். இந்த பச்சையம்மன் கோவில் இருக்கும், திருமலைவாயில் உள்ள நுழையறப்பே பச்சையம்மனை பார்த்துட்டு தான் நம்ம திருமலைவாயில் உள்ள நுழைய முடியும். ஏற்கனவே சொன்ன மாதிரி சோ அந்த பச்சையம்மன் கோவில்ல இருந்து அப்படியே லெப்ட் கட் பண்ணி மெயின் ரோடுக்கு வரணும். மெயின் ரோடுக்கு வந்தீங்கன்னா ஒரு 1.6 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வரணும். வந்து ரைட் எடுக்கணும். ரைட் எடுத்தீங்கன்னா சோழம்பேடு ரோடுன்னு வரும். அப்புறம் அந்த ரோட்ல கொஞ்சம் ரைட்டு லெப்ட் ரைட்டு லெப்ட்ன்னு திரும்பி வந்துட்டு இருக்கணும். ஃபுல்லா அந்த ரூட்டை வீடியோல சொல்றதுங்கிறது கஷ்டம். நீங்க அந்த சோழம்பேடு ரோட்ல வந்த உடனே அந்த ரோட்ல ஒரு 1 கிலோமீட்டருக்கு எடுத்துட்டு டிராவல் பண்ணணும். அம்மா உணவகம் எப்படி போகணும்னு கேளுங்க. இப்போ அந்த போர்டு வந்து அழிஞ்சு இருக்கு, சரியா லேண்ட்மார்க் கிடையாது. அந்த அம்மா உணவகத்துக்கு ஆப்போசிட்ல இந்த சிங்கம் பொம்மை எல்லாம் வச்சிருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட கட்சியோட கொடி இருக்கும். அந்த ஸ்ட்ரீட் உள்ள நீங்க நுழைஞ்சு வந்தீங்கன்னா இவருடைய ஜீவசமாதி கோவில், பெரிய தாமரை குளம், அத ஒட்டினாப்புல இருக்கு. வழியில ஒரு 4-5 கோவில்கள் வரும், அது எல்லாத்தையும் கிராஸ் பண்ணிட்டு வரலாம். இவரோட ஜீவசமாதியை தரிசனம் பண்ணிட்டு திரும்ப வரப்போ கிடைக்கிற டயத்துல வர வழியில இருக்கிற கோவில்கள் எல்லாத்தையும் தரிசனம் பண்ணாலும் பண்ணலாம். பல நல்ல மாற்றங்கள் உங்களுடைய வாழ்விலே நடப்பதை உணரலாம். குறைஞ்சபட்சம் மனசுல சில நல்ல மாற்றங்கள், சில சேஞ்சஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரியான இடத்துல வந்து கால வைக்கிறப்போ நடக்கும். அந்த மாசிலாமணி சித்தருடைய அருளால எல்லாருக்கும் எல்லா நலன்களும் வளங்களும் கிடைக்கட்டுமாக. அந்த கோவிலுடைய நேவிகேஷன் டீடைல்ஸ வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், பாத்துக்கோங்க. ஹனுமான் டெம்பிள் அப்படின்னு கேட்டாலே நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, மாசிலாமணி சித்தர் ஜீவசமாதி அப்படின்னு கேட்கலாம். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. நன்றி, வணக்கம்.